ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி க்ரைம் த்ரில்லராக ரிலீஸ் ஆகிருக்கிற க்ரைம் ஸ்டோரிஸ் இந்தியா டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சீரிஸில் வந்து டோட்டலாக 4 எபிசோடு இருக்குங்க. இந்த 4 எபிசோடுமே வந்து சினிமாவோ இல்லை சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட கதையோ திரைக்கதையோ கிடையாது, உண்மையான சம்பவங்கள். பெங்களூரு சிட்டிக்குள்ளே அங்கே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கேஸை எப்படி டீல் பண்ணுறாங்க, ஒரு சின்ன க்ரைம் நடக்குது, அதுக்குள்ள பின்னாடி இருக்கிற குற்றவாளிகள் யார், அதை எப்படி கிராக் பண்ணி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஹேண்டிகேம் மோடில் அப்படியே அந்த போலீஸ்காரங்களோட ட்ராவல் பண்ணி போய் நமக்கு படம் பிடிச்சி காட்டியிருக்கிறது தான் இந்த வெப்சீரிஸுடைய டோட்டல் கான்செப்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக பார்க்குற க்ரைம் த்ரில்லர் காட்சியிலோ இல்லை திரைக்கதையோ எதுவுமே இருக்காது. நீங்கள் ரியல் லைஃப்பில் நடந்து போயிட்டுருக்கும்போது ரோட்டில் ஒரு மூட்டைக்குள்ளே ஒரு பொணம் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும், எப்படி போலீஸ் வருவாங்க, அது எப்படி போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணப்படும், அதுக்கு அடுத்து மீடியா எப்படி அங்கே வந்து சேருவாங்க, ஸோ போலீஸ் எந்த இடத்துலேருந்து அவங்க விசாரணையை துவக்குவாங்க, அடுத்தடுத்து எத்தனை மணி நேரத்துக்குள்ளே அந்த கேஸ் கிராக் பண்ணப்படும், குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவாங்க, அவங்கள ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து கன்ஃபஸ் பண்ண வச்சு அவங்கள கோர்ட்டில் ஒப்படைச்சு அதுக்கடுத்து எப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு டைம் லைனை ரொம்ப லைவாக கூடவே இருந்து உண்மையான சம்பவங்களோடு ட்ராவல் பண்ணி போய் இந்த படத்தை காமிச்சது இந்த வெப்சீரிஸுக்கான மிக முக்கியமான பலமாக நான் பார்க்குறேங்க. இந்திய அளவில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு லைவ் போலீஸ் க்ரைம் ட்ராவலை வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க, உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. இதுக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஸ்லோனஸ்ஸெல்லாம் ஃபீல் பண்ணலாங்க. எப்போவுமே ரியல் க்ரைம் அப்படிங்கிறது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடவோ பாட்டோடவோ பஞ்ச் வசனங்களோடவோ எதுவுமே நடக்காது இல்லைங்களா. ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் எடுக்கப்படக்கூடிய தவறான முடிவுகள் இல்லை ஒரு மனப்பிறழ்வுனால அவங்க எடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு சிந்தனையின் தூண்டுதலால் அவங்க செய்கிற ஒரு குற்றம், அதுக்கு பின்னாடி பலருடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வந்து பதபதைக்குத்தான் செய்யுது. அப்பேற்பட்ட உண்மையான 4 சம்பவங்களை 4 எபிசோடாக வந்து இதில் பிரித்து நமக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. 4 எபிசோடுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. முக்கியமாக அந்த 4வது எபிசோடு மனசையே வந்து கரைக்கக்கூடிய அளவில் இருந்தது அப்படிங்கிறதான் உண்மை. முதல் எபிசோடில் வந்து ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு தம்பியை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்து தன்னுடைய காதலனோட அப்சகாண்ட் ஆகி அந்தமான் போயிடுறாங்க. ஸோ கர்நாடகா போலீஸ் இங்கே இருந்துக்கிட்டே அந்தமானில் இருக்கிற அந்த குற்றவாளிகளை எப்படி கைது பண்ணாங்க, எதுக்காக அந்த பொண்ணு கொலை பண்ணிச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் எபிசோடு. அடுத்த எபிசோடு பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் வந்து ஒரு மூட்டையில் ஒரு பையனுடைய பணம் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து யார் இவன், அவனோட குடும்பம் என்னெல்லாம் விசாரித்து எதுக்காக இந்த பையன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறத கிராக் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் 2வது எபிசோடுங்க. 3வது எபிசோடு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே காம்பவுண்டு வீடு இருக்குது, 4 வீடு இருக்குது, அதில் 4வது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்க பெட்ரூமில் கழுத்தறுபட்ட நிலையில் அவங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க, இறந்து போய் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். ஸோ இந்த பெண்மணி எதுக்காக கொல்லப்பட்டாங்க, அவங்க வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல ரணமான விஷயங்கள், யார் இந்த பொண்ணை வந்து கொன்னாங்க, அதுக்குள்ளே இருக்கிற காரணங்கள், குற்றவாளி யார், அதை எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்கங்கிறது 3rd எபிசோடுங்க. 4th எபிசோடு வந்து பிளாட்ஃபார்மில் நம்ம நிறையா பேரை பார்ப்போம், நடந்து போகலையோ நைட் டைம் வண்டியில் போகலையோ சில பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள யாருன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒரு சில நேரங்களில் ஒரு குடும்பமே பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அப்படி பிளாட்ஃபார்ம் மட்டுமே தனக்கு சொந்தமான ஒரு இடமாக வாழக்கூடிய ஒரு குடும்பம், புருஷன் பொண்டாட்டி, அவங்களுக்கு ஒரு 6 குழந்தைகள், அதில் 6வது பெண் குழந்தைய ஒருத்தர் கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இல்லை, கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த பொண்ணை ஒருத்தன் கடத்திட்டு போகிறான் அப்படின்னா என்ன மோட்டிவாக இருக்கும், யார் அந்த குற்றவாளியாக இருப்பா அப்படிங்கிறத வந்து சால்வ் பண்ணி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த 4th எபிசோடுங்க. ஸோ இந்த 4 எபிசோடுமே எப்படி ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டது அந்த க்ரைம் அப்படிங்கிற அந்த ஷாட்லேருந்து போலீஸ் கூடவே கேமரா வந்து ட்ராவல் பண்ணும், ஒரு ஒரு காட்சியிலையும் குற்றவாளிகள் ஆகட்டும் இல்லை அந்த குற்றவாளின்னு சஸ்பெக்ட் பண்ணப்படுற ஆளுகளை
இவங்க விசாரிக்கிற விதமாகட்டும், இல்லை இவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி, அந்த ட்ராவல், இவங்க சந்திக்கிற மனிதர்கள், என்னெல்லாம் போலீஸ்காரங்க செஞ்சு ஒரு கேஸை வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு லைவ்னஸ் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு தெரியுதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கன்னடத்தில் தான் ஒரிஜினலாக ஷூட் பண்ணப்பட்டிருக்கு, பட் இதில் வந்து தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. அது கேட்குறக்கும் நமக்கு அதோட ட்ராவல் பண்ணுறதுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. எந்த மொழி எந்த மாநிலத்தில் நடந்தாலும் குற்றம் குற்றம் தான், அவங்களும் மனுஷங்க தான். ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கன்வே ஆகிறதுக்கு இந்த தமிழ் டப்பிங் வந்து ரொம்பவே கூடுதலான ஒரு பலமாக இருந்ததுங்க. அடுத்து இந்த வெப்சீரீஸுடைய சினிமோட்டோகிராஃபி, பிரமாதமான சினிமோட்டோகிராஃபிங்க. அதாவது வந்து நீங்கள் படமாக இதை கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து லைவான ஒரு ஷூட்டிங். உண்மையான குற்றவாளிகள், உண்மையான டெட் பாடிஸ், உண்மையான சம்பவம், அக்கரன்ஸ் எல்லாமே அது வந்து ரியல். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு உயிர்ப்போடு காட்டணுமோ அந்த அளவுக்கு காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சிட்டியை சில இடங்களில் ட்ரோன் ஷாட்டில் காட்டும்போது இவ்வளவு பெரிய மாநகரத்துக்குள்ள எப்படி ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு புல்லரிச்சு போயிடுது. ஆனால் அதையும் வித்தின் 24 hours 48 hours அந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்கங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஸோ எவ்வளவு ராப்பகலாக ஒவ்வொருத்தரும் உழைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து போலீஸ்காரங்களை வச்சு அவங்க அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பர்சனல் லைஃப், அச்சீவ்மெண்ட்ஸு, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸு, அதையெல்லாமும் சொல்ல வச்சு இந்த படத்துக்குள்ள ஒரு பேக்கேஜாக கொடுத்து, அதாவது வந்து ஒரு சினிமா மாதிரி இல்லாமல் போலீஸ்காரங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பையும் வெளிக்காட்டி அவங்க குற்றவாளி அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து பார்த்து அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ரைம்ஸ் எல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டின விதத்தில் இந்த வெப்சீரீஸுடைய டீம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெங்களூரில் எடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு சீசன். ஸோ என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா இதை வந்து தமிழ்நாட்டில் ஒரு சீசனை எடுத்து அதில் ஒரு 4-5 episodes மிக முக்கியமான கேசஸ் எல்லாம் எடுத்து ரிவீல் பண்ணணும். எதுக்காக இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு குற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது குற்றம் நடந்ததுக்கப்புறம் குற்றவாளிகள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத இதில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக சில குற்றங்கள் குறையலாம், குற்றம் செய்யணுங்கிற எண்ணம் கூட மாறலாம். அந்த அளவுக்கு வந்து இதில் பல விஷயங்கள் கன்வே பண்ணப்பட்டிருக்கு. சின்ன ஒரு நேனோ செகண்டில் நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும், நம்மை சார்ந்து இருக்கிற மனிதர்களையும் ரணத்துக்குள்ளே தள்ளிடும். அப்படிப்பட்ட சூழல்களுக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரியல் லைஃப் கிரைம்ஸ் நடக்கக்கூடிய வீடியோஸை படமாக எடுத்து ஒரு அவேர்னஸ் டாக்குமெண்ட்ஸாக கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க அத்தனை பேரையும் கட்டாயமாக பார்க்க வைக்கணும். ஏன்னா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அவேர்னஸ் வெப்சீரீஸாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு மிக முக்கியமான முயற்சி, அதே மாதிரி இது பாராட்டுதலுக்குரிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. போலீஸ்காரங்களுடைய ஒரு சைடை தான் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இதில் காட்டப்பட்ட எல்லா போலீஸ்காரங்கள் மாதிரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடந்துக்கிறது இல்லை, அங்கேயும் நிறைய டார்க்கர் சைட்ஸ் இருக்குது. பட் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சொசைட்டியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான க்ரைம்ஸை பட்டவர்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டும்போது எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த வெப்சீரீஸினுடைய டீமும் அதை நம்பித்தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகச்சிறந்த அட்டெம்ப்ட், பெஸ்ட்டு வெப்சீரீஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு கூட நான் இதை வந்து சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வெப்சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நிறைய வயலண்ட்டான சீன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸும் இருக்குது. போலீஸ்காரங்க நிறைய இடங்களில் எமோஷனலாக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் குழந்தைகளுக்கு இந்த படம் ஏற்புடையதாக இல்லை. வயது வந்தவர் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரீஸாக தான் இதை நான் கருதுறேன். ஸோ இதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக நீங்களே இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.